ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் எல்லாமே பார்க்க வந்துருக்கோம். இதுதான் நீங்கள் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட்டு அப்படின்னா, மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆலா கிவ்வேவும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை. அந்த நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வெப்சைட்டை பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட ஃபார்மை நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபார்ம் மாதிரியில் சின்ன வெப்சைட் தான், நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபார்ம், அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வர மாதிரி ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு உங்கள் நேம், உங்கள் யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சிம்பிள். ஸோ அதை நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு வந்து யார் வின்னர் அப்படின்ற மேட்டர் தெரிஞ்சிடும். ஏன்னா கூகுள் ஃபார்ம் நிறைய பேருக்கு டஃப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாக வெப்சைட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ வெப்சைட் டிஸ்கிரிப்ஷன் கமெண்டில் வந்து பிட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான மொதல் அப்டேட் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே காய்ஸ், என்ன மாதிரி நீங்களும் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா பே பாக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் இன் பண்ணும்போது 50 ரூபீஸ் கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் எந்த காசும் நீங்கள் வந்து போட தேவையில்ல. இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சின்ன சின்ன கேம்ஸ் இருக்கும், அது எல்லாமே விளையாடுறது மூலமாக நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்க முடியும். ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பசிலு, ஸோ கண்டஸ்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பபுள் அப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்ஸ் எல்லாமே நீங்கள் எதுவுமே பணம் கட்டாமல் விளையாடலாம். ஸோ பணம் கட்டாமல் விளையாட மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பணம் சம்பாதிச்சிருக்கிறாங்க, நீங்களும் போய் சைன் அப் பண்ணி விளையாடி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக. ஸோ இன்றைக்கான மொத்த அப்டேட் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ கேரக்டர் பண்டில் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் வந்து விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டே வந்துருச்சு, இதை பற்றி நான் நேற்று நைட்டே சொல்லியிருப்பேன். ஸோ ஓகே, நைட் அப்டேட்ஸ் போடுறோம், அது கம்மி தான் வியூஸு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் போடுறோம். ஸோ உங்களுக்காக தான், ஸோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கும் சில பேர் ஃபேன்ஸ் இருக்கீங்க, ஸோ அந்த ரீசனாக தான் போட்டுட்ருக்கேன். ஸோ கேரக்டர் பண்டில் ஆக்சுவலாக அது வந்து கேரக்டர் கிடையாது, கேரக்டர் பண்டிலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பண்டில் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் இருக்குல்லையா, ஆலாக் பண்டிலு, அப்புறம் இந்த ஸோ இந்த க்ளூ பண்டிலு, உல்ஃப்ரா பண்டிலு, அந்த மாதிரி பண்டிலுங்களோட ட்ரெஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பண்டிலுக்கு மட்டும் போடக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃபர் விட்டுருக்கானுங்க. ஸோ 50% ஆஃபர் இருக்குது. அஃப்கோர்ஸ் இதில் வந்து கேரக்டர் கிடையாது, நீங்கள் இன்கேஸ் நீங்கள் 600 டைமண்ட் கொடுத்து இதை வாங்குறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து கேரக்டர் கிடையாது, ஒன்லி அந்த கேரக்டரோட ட்ரெஸ் மட்டும் தான் கிடைக்கும். முதல்ல ஆளாக கேரக்டர் இருக்கணும், ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கி அதுக்கு போட முடியும். அது ரொம்ப மொக்க ஈவெண்ட் தான் இது, ஸோ நேற்றே சொல்லியிருப்பேன். அஃப்கோர்ஸ் ஸோ ரேப்பர் டாப் அண்டர் வேர்ல்டு இருக்குது, ஸோ மிஸ்ட்ரி கிரேட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே ஐடி, ஸோ இது எல்லா வீடியோவும் ஆல்ரெடி நான் போட்டாச்சு. மேலே ஒரு ஐ கார்டு கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ரைட் சைட் டாப் கார்னரில் இருக்கும். ஸோ வாங்க, அடுத்தடுத்த அப்டேட்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்க போகலாம். நம்ம முதல்ல பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரித்திக் ரோஷன் அப்படின்ற புது ஜெய் கேரக்டர் வரப்போது இல்லையா, ஸோ அந்த கேரக்டரோட அஃபீஷியல் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பி த ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரித்திக் ரோஷனே நான் வந்து ஃப்ரீ ஃபயரில் ஒரு கேரக்டராக வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்து ஒரு ட்ரைலர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் பவர், அஃபீஷியல் பவர் பார்த்தீங்கன்னா கேமில் ரிலீஸ் ஆன பிறகு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்ஃபர்மேஷன் என்னன்னா ப்ளிங்கோ. ஸோ இந்த ஈவெண்ட்டை பற்றி அஃப்கோர்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். என்ன ஈவெண்ட் அப்படின்னா, இது ஒரு ப்ளிங்கோ அப்படின்ற ஈவெண்ட். இந்த ஈவெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலேருந்து நம்ம பால் வந்து உருட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பால் உருட்டும் போது, ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, ஸோ சி டி பக்கத்தில், ஸோ அந்த டியில் வந்து நீங்கள் பால் உருட்டிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரைட் சைடில் இருக்குல்ல ப்ளூ பண்டில், ஸோ அந்த பண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு பால் உருட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 25 டைமண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதே நீங்கள் 5 பால் உருட்டுறீங்க அப்படின்னா 110 டைமண்ட் வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ஆகிடுச்சு, கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அஃபீஷியலாக கரெண்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 அப்புறம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 6 ஒரு 10 டேஸ் கழிச்சு, செப்டம்பர் 16 மேலே தான் இந்த அப்டேட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா செப்டம்பர் 6 வந்து வேறு லெவலில் ஒரு அப்டேட் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் அப்டேட்டாகவே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான பால், ஸோ கரெக்டாக டீல விழுற மாதிரியே போகும், ஆனால் அதில் விழாது, சைடில் போய் விழுந்துருது. ஸோ இது தெரிஞ்ச விஷயம் தான், அஃப்கோர்ஸ் நம்மளே நிறைய டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அட போட அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஸோ ரைட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும், 5 பால் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டைமண்ட் ராலி வச்சுரு. ஸோ 15 பாலுக்கு பார்த்தீங்கன்னா 2 வெப்பன் ராலி வச்சுரு. ஸோ 30 பாலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மேஜிக் ஃப்ராக்மெண்ட் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக 7 மேலே பார்த்தீங்கன்னா 7 இடம் இருக்குது. ஸோ 7 இடத்துல உங்களோட லக்கி நம்பரில் நீங்கள் உருட்டிட்டு இருக்கலாம். ஸோ உங்களோட லக்கி நம்பரில் உருட்டும் போது அந்த டீலில் போய் அந்த பால் உருண்டு உளுந்து உளுந்துச்சு அப்படின்னா
ஒரு நல்ல ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 16 மேலே அதாவது, ஸோ இது பார்த்திங்கன்னா இன்னும் ஆகஸ்ட்டு, ஸோ ஆகஸ்ட்டு இன்னும் முடியல, அஃப்கோர்ஸ் இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஸோ செப்டம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செப்டம்பர் 16-17 மேலே வந்துடும். ஸோ அதுக்கான ரீசன் நான் என்னென்னு சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபியூச்சர் அப்டேட்ஸில். ஸோ இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் கண்டிப்பாக அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு, 16 மேலே ஏன் வரப்போகுது, ஸோ அந்த 16 வரைக்கும் என்ன பண்ண போகிறாங்க ஃப்ரீ ஃபயரில் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த மேஜிக் கியூப்பில் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ட்ரெஸ் வரப்போகுது. ஸோ இந்த ட்ரெஸ் தான் அது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் ராயில் வந்து ட்ரெஸ்ஸு ஒரு ஜொலிக்கிற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு ட்ரெஸ்ஸு. பட் இந்த ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜிக் கியூப்பில் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய சர்வரில் ஆல்ரெடி கொடுத்தும் விட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பண்டில் பார்த்திங்கன்னா நம்ம சர்வருக்கு வரத்துக்கான வாய்ப்புகளும் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஆல்ரெடி டைமண்ட் ராயில் இருந்ததுனால. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஏதாவது இந்த வேணும் அப்படின்னா ஸ்ட்ரீட் பாய் பண்டில் அந்த பண்டெல்லாம் வரும்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரில. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஃபயர் எப்போ நம்புறது எப்போ நம்பாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரில. பட் இந்த ட்ரெஸ் ஆனால் சூப்பராக இருக்குது கைஸ். கண்டிப்பாக கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் க்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு AWM விட்டாங்க தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மரி கிரேட்டில் வந்து வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அஃப்கோர்ஸ். ஸோ அந்த ரெட் கலரில் ஒரு ஆர்மரி கிரேட் இருக்கும். ஸோ அந்த AWM-க்கு ஒரு லெஜெண்டரி கன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ஆர்மரி கிரேட்டில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போ தான் நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்டுக்கே போகிறோம். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா இந்த மணி ஹெஸ்ட். ஸோ அந்த மணி ஹெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் இருந்துச்சு இல்லையா. ஸோ அது என்ன ஈவெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கரையில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரோ, நீங்கள் பார்த்துருப்பீங்க அஃப்கோர்ஸ் இன்டர்நெட்டில் இது வந்து ரொம்பவே பரவி இருக்கு. ஸோ இந்த இன்ட்ரோவில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கரை திறந்து நீங்கள் வந்துட்டு அப்படியே கோல்டு எல்லாம் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இதை பேஸ் பண்ணி தான் ஒரு ஈவெண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படிங்கிறீங்க, செப்டம்பர் 6 அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக கரையில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. செப்டம்பர் 6 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மணி ஹெஸ்ட் ஈவெண்ட் வந்து வரப்போகுது. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்டிங் மிஷின், ஸோ ரைட் சைடில் ஒரு பிரிண்டிங் மிஷின் இருக்குல்ல, அந்த பிரிண்டிங் மிஷினில் வந்து நீங்கள் மிஷின் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு ஃபியூல் போட்டு நீங்கள் பணம் வந்து பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த பிரிண்ட் பண்ண பணம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டோரில், அந்த டோர் இருக்குல்லையா, ஸோ அந்த டோரில் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு ஒன்ஸ் அந்த டார்கெட்டட் அமௌண்ட், ஸோ இந்த பர்டிகுலர் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதுக்குள்ளேருந்து ஒரு ப்ரைஸ், கிராண்ட் ப்ரைஸ் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த ட்ரெஸ்ஸே கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா ரொம்ப இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா எலைட் பாஸும் ஃப்ரீயாக கொடுக்கல, எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சரியாக ஃப்ரீயாக கொடுக்கல. பட் மேபி இந்த ஈவெண்ட்டுக்காக கூட நம்ம சர்வர் வந்து ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ செப்டம்பர் 6 பார்த்திங்கன்னா அந்த ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா 3-in-1 இன்குபேட்டர். ஸோ போக்கர் MP40 அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கார் அப்புறம் AK-ஓட, ஸோ மூணு கலந்த மாதிரி ஒரு வெப்பன் ராயலி பார்த்திங்கன்னா வரப்போகுது. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வரதுக்கு டைம் இருக்குது. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு இந்த ட்ரெஸ்ஸிங் இன்குபேட்டர் வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மதசரவர் லான்ச் பண்ணிவிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. பட் மதசரவர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கன்னோட பவரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு வரும்போது நார்மலாக தான் வரும், ஏன்னா இது மாதிரி டிஃப்ரெண்ட் பவரோட வந்துச்சு அப்படின்னா. ஸோ எந்த போக்கர் MP40 எந்த பவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு டிஃப்ரெண்ட்லாம் ஆகாது. ஸோ கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த இன்குபேட்டர் வரதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரெஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் 13 இருக்குது. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா 13 இருக்குது. ஸோ அதை முடிஞ்சு இன்னொரு 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸு போகும். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்குபேட்டர் வந்து வரும். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், ரெண்டு ட்ரெஸ் இன்குபேட்டருக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்பன் இன்குபேட்டர் வந்து விடுவாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், அது ரெகுலராக ஒரு சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டுருக்காங்க அவங்க. ஸோ ஒரு வெப்பனா ரெண்டு ட்ரெஸ்ஸு அப்புறம் ஒரு வெப்பன் ரெண்டு ட்ரெஸ்ஸு ஒரு வெப்பன் அப்படின் மாதிரி தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ ஒரு ட்ரெஸ் வந்து இப்போ இன்னும் 14-13 இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் வரும், அதுக்கப்புறம் தான் இந்த இன்குபேட்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இல்லைனா கூட M1887 ஒரு இன்குபேட்டர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஏன்னா அந்த கண்ணுக்கு அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கன்னு லோடு பண்ணுறோம் இல்லையா மேகசின், அதுதான் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க. அதில் ஒன்று ஃப்ரீயாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. பட் ஃப்ரீயாக எடுத்து என்ன பண்ண போகிறோம், அஃப்கோர்ஸ் டைமண்ட் பிடுங்க தான் போகிறானுங்க கடைசியில் நம்ம கிட்ட எல்லாருமே. ஸோ வாங்க என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் டைமில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாக்கு வின் பண்ணோம் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. அந்த நீங்கள் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் இருக்க கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒரு பின் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் போயிட்டு நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாமே போட்டு ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அந்த சின்னதாக உங்கள் நேம் உங்கள் யூசர் ஐடி போட்டு ஃபில்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ரிஜிஸ்டர் ஆகிடும். அந்த அதில் நாங்கள் வின்னர் வந்து அதில் வெப்சைட்லேயே சொல்வோம், அப்படி இல்லை கூட நான் யூடியூப்பில் போடுறோம், நோ ப்ராப்ளம். ஸோ ஓகே காய்ஸ், டடா பாப்பா பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.